வெல்கம் வியூவர்ஸ், டேஸ்டி கடாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் மிக்க நன்றி. சப்போர்ட் அதிகமாக கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கி வந்து காஷ்மீரி மேத்தி சமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலக் பன்னீர் மாதிரியே உள்ள ஒரு கிரேவி. பாலக் பன்னீரை விட சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க இந்த கிரேவி. இதுலேயும் பன்னீர் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து வெந்தயக்கீரை வச்சு நான் இதில் செஞ்சுருக்கேன். கசப்பெல்லாம் தெரியாது, அதனால் இதே மாதிரி மெத்தடில் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். சப்போஸ் ஒரு உங்கள் நீங்கள் வாங்குகிற கீரை வெந்தயக்கீரை வந்து கசப்பாக இருந்தால் லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் லெமன் சேர்த்துக்குங்க. நான் இதில் சேர்க்கலை, ஏன்னா எனக்கு கீரை கசப்பு இல்லை. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன், 1/2 கப்பு ஃப்ரெஷ் க்ரீம் அதாவது அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன், 15 முந்திரி பருப்பை நான் வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன். இதை அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக கொண்டு வந்துடுவோம். 2 வெங்காயம் இதை தனியாக அரைச்சிக்குவோம். 3 தக்காளி எடுத்திருக்கேன், இதையும் தனியாக அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து இதில் 1/5 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், 1/10 பல் பூண்டு, 1 சின்ன துண்டு இஞ்சி வச்சுருக்கேன், 2 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது ஃபுல்லாத்தையும் நல்லா அரைச்சி இதையும் பேஸ்ட்டாக கொண்டு வந்துடுவோம். இதில் 1/2 கட்டு வந்து பாலக் எடுத்திருக்கேன், இதில் 2 கட்டு நமக்கு வெந்தயக்கீரை எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்ல இலையை மட்டும் கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ இந்த பாலக்கீரையை கட் பண்ணி இதோட சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ வெந்தயக்கீரை தான் ஜாஸ்தி இருக்கணும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இதை வறுக்கிற அளவுக்கு விட்டுக்குங்க. இந்த பன்னீரை இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து தண்ணியே இருக்கக்கூடாது, அது மேலே உள்ளதை லைட்டாக வந்து டிஷ்யூ வச்சு எடுத்துருங்க. இல்லைன்னாக்கா இதில் வறுக்கும்போது போடும்போது முகத்துல எல்லாம் தெரிக்கும். அதனால் இந்த இதை வந்து நல்லா ட்ரை ஆக்கிட்டு இதை கட் பண்ணி அழகாக இதில் எண்ணெய் சூடானதுனையும் போட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு திருப்பி விடாமல் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டுட்டு ஒரு கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் இதை வந்து இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு இதை வந்து வறுத்து நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப ப்ரௌன்லாம் ஆக்கிடாதீங்க, ரொம்ப ஹார்டாயிரும். அதனால் இந்த லைட்டாக வந்து இந்த ஒரு கோல்டன் கலர் வரும்போது இப்போ இதை நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த பன்னீர் வந்து நம்ம வறுத்தாச்சு. இப்போ இதுக்கு வந்து பன்னீரை வந்து உடனே கொஞ்சம் சுடுதண்ணி வச்சுக்குங்க. சுடுதண்ணியில் இந்த 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. அதில் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சுடு தண்ணியில் நம்ம இந்த வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா பன்னீர், அதை உடனே போட்டுடணும். போட்டுட்டு அதை மூடி வச்சுருங்க. இந்த பன்னீர் வந்து நல்ல உப்பு இந்த மஞ்சள் தூள் பெருங்காயெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும், அதே மாதிரி சாஃப்டாகவும் இருக்கும். அதனால தான் உடனே வறுத்த வேகத்துக்கு இந்த சுடு தண்ணி வச்சு அதில் நம்ம இதை போட்டுட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். லாஸ்டில் இந்த பன்னீர் மாத்திரம் ஆட் பண்ணுவோம், தண்ணி தேவையில்லை. இப்போ இந்த பன்னீர் வறுத்தோம் இல்லையா, அந்த எண்ணெயிலேருந்து எடுத்தாச்சு. கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வச்சுட்டு நான் அதில் இந்த வெந்தயக்கீரையும் பாலக்கையும் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதை எடுத்து இதில் சேர்க்குறோம். சேர்த்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கி விடணும். இந்த கீரையை நல்லா வதக்கும்போது அந்த கீரையில் தண்ணி விடும். கொஞ்சம் வதங்கி வரும்போது இந்த கீரை வந்து நல்ல சொதன்னு நிறைய தண்ணி வரும். அதனால கொஞ்ச நேரம் விட்டு விட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதங்குற வரைக்கும் இந்த கீரையை வேக வச்சு எடுக்கணும். நல்லா தண்ணியெல்லாம் வற்றி ட்ரை ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி நம்ம வதக்கி வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இந்த பாருங்கள் லைட்டாக தண்ணியெல்லாம் தெரியுது பார்த்தீங்களா, அதெல்லாமே ட்ரை ஆகி வரணும். இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் வற்றி ட்ரை ஆகி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் தண்ணியெல்லாம் விடாமல் கெட்டியாக வந்து குறக்குறன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாலாம் அரைக்க வேண்டாம், அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 2 டேபிள் ஸ்பூன் பட்டரும் விட்டுருக்கேன். இப்போ இந்த பட்டர் உருகி வரும்போது நம்ம இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். ஜீரகத்தை சேர்த்து சீரகம் பொரிஞ்ச உடனேயும் நம்ம இதில் இந்த 2 வெங்காயத்தை அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். எப்பவும் சொல்கிற மாதிரி தான், நம்ம இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம இதை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும்.
நல்லா வதங்கி வந்த உடனே கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும். இந்த பாருங்கள், இப்போ கலர் கொஞ்சம் கோல்டன் கலர் வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து இப்போ அடுத்து சேர்க்கறது, நம்ம அந்த இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு இதெல்லாம் சேர்த்து நான் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை இந்த டைமில் இதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். நல்லா இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த லெவலுக்கு நம்ம இதை வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இப்போ வந்து ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. மீடியமாக வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் இந்த தண்ணி பதம்லாம் போய் நல்லா வந்துங்க பாருங்கள், அப்படியே அல்வா மாதிரி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த அளவுக்கு நம்ம வதக்கி விடணும். வதக்கி விட்டுட்டு நம்ம அடுத்து வந்து நான் அந்த மூணு தக்காளி வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி கொண்டு வந்துட்டேன். அந்த டொமேட்டோ பியூரியை இதில் வந்து ஆட் பண்ணணும். இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு இதையும் இந்த தக்காளியையும் நல்லா இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் சேர்த்து வதக்கி விடணும். வதக்கி விட்டுட்டு இந்த தக்காளியில் உள்ள தண்ணி பதமெல்லாம் போய் நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு நம்ம இதை கொஞ்சம் நேரம் விட்டு விட்டு நல்லா வதக்கி விடணும். வதக்கி விட்டுட்டு தக்காளி நல்லா வேகணும் வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ இந்த தக்காளி சீக்கிரம் வேகிறதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் இதில் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்ந்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா வெந்து வந்துடும். இந்த உப்பும் மஞ்சள் தூளும் சேர்ந்தால் சீக்கிரமாக தக்காளி வதங்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி இந்த ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. ஃப்ளேமை வந்து லோவில் வச்சுக்கோங்க இப்போ, ஏன்னா அடியில் வந்து பிடிக்காமல் இருக்கணும். அதனால் ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த மாதிரி மூடி வச்சோடனே பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி மேலே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை நல்லா எண்ணெய் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுவோம். வதக்கி விட்டுட்டு நம்ம இப்போ இந்த மாதிரி இந்த கறியெல்லாம் செய்யும்போது கொஞ்ச நேரம் இந்த மாதிரி வதக்கி வதக்கி விடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூளும் அரை டீஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துருக்கேன். நான் பச்சை மிளகாய் வேறு ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் நான் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகாய்த்தூள். நீங்கள் உங்களுக்கு காரம் கொஞ்சம் தூக்கலாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நான் எனக்கு எங்கள் வீட்டில் எப்படியாவது சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். வதக்கி விட்டுட்டு நம்ம அந்த மிளகாய்த்தூள் மல்லித்தூள் எல்லாம் சேர்ந்து நல்லா கொஞ்சம் நேரம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து பார்த்தா நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். அந்த பவுடர் மசாலாவும் இப்போ நல்லா வதங்கிருச்சு இந்த தக்காளியோட சேர்த்து. இப்போ நல்லா அல்வா பதத்துக்கு வந்துருச்சுங்க. இந்த டைமில் நம்ம இந்த வெந்தயக்கீரையும் பாலக்கையும் நல்லா இந்த சட்னி மாதிரி தண்ணி விடாமல் அரைச்சி வச்சுருக்கோம். இது வந்து ரொம்ப நைஸாக இல்லை, கொஞ்சம் வந்து குறை குறைந்து தான் இருக்கும். அந்த அளவுக்கு தான் அரைக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க. இந்த மாதிரி அந்த வெந்தயக்கீரையும் பாலக்கையும் இதோட சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் இதுவும் நல்லா வேக விடணும். இந்த மசாலாவோட இந்த கீரையும் சேர்ந்து வெந்து அந்த டேஸ்ட் இதில் ஏறணும். அது வரைக்கும் கொஞ்சம் அடியில் பிடிக்காத லெவலுக்கு கொஞ்சம் லோ மீடியமில் வச்சு இதை வந்து கிளறி கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ கீரை வந்து நல்லா பாருங்கள், இப்போ இதுவும் இந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா வெந்து கரெக்டான இந்த சட்டியில் வந்து ஒட்டாத லெவலுக்கு வருது பாருங்கள். அந்த பதத்தில் நம்ம இப்போ இந்த முந்திரி பருப்பை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இதில் சேர்க்குறோம். சேர்த்துட்டு இதையும் சேர்த்து இந்த பாலக்கு வெந்தயக்கீரையோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது இப்போ இந்த முந்திரி பருப்பு சேர்த்ததுனால சீக்கிரமாக அடி பிடிக்கும். அதனால் கொஞ்சம் ஃப்ளேமை லோவாக வச்சுட்டு இதை நல்லா கிளறி விடுங்க. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் இதை ஒரு நல்லா மூடிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த முந்திரி பருப்பு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம் இல்லையா, அது பாலக்கீரை எல்லாம் சேர்த்து நல்லா வெந்து வர்றதுக்கு நம்ம ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுருந்தோம் பாருங்கள். இது வந்து கொஞ்சம் சீக்கிரம் பிடிச்சிரும், அதனால் இதை வந்து ரெண்டு நிமிஷத்தில் எடுத்து நம்ம இதை நல்லா கிளறி விடணும். இப்போ இது நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நமக்கு எவ்வளவு கிரேவி வேணுமோ அந்த லெவலுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த இப்போ பாலக்கீரை இதெல்லாம் அரைச்சதை மிக்சியில் அலசி வச்சுருந்தேன், அந்த தண்ணியை இதில் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம முந்திரி பருப்பு அரைச்சி ஊற்றிருக்கோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் கெட்டியாக வந்துடும். அதனால் இன்னும் கொஞ்சம் ஒரு கால் கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து கரெக்டான பதத்துக்கு நம்ம சேர்த்தாச்சு. இதுக்கு மேலெல்லாம் தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம், ரொம்ப தண்ணி
தண்ணியாயிரும். இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் வெந்தயக்கீரை போட்டிருக்கோம் இல்லையா, அதில் உள்ள அந்த சுகர் சேர்க்கும்போது அந்த கசப்பு தெரியாது, அதனால் சுகர் சேர்த்துருக்கேன். இதில் இப்போ நம்ம அந்த பன்னீர் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம்ல சுடு தண்ணியில், அந்த பன்னீரை மட்டும் எடுத்து இதில் ஆட் பண்ணணும். அந்த தண்ணியை இதில் சேர்க்கக்கூடாது. இப்போ இதில் ஆட் பண்ணியாச்சு பன்னீர். இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலாவும் கால் டீஸ்பூன் கசூரி மேத்தியும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது இப்போ கசூரி மேத்தி வந்து நான் சேர்த்த கீரையில் கசப்பு இல்லை, அதனால் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா கசூரி மேத்தியை கூட நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நல்லா கொதிக்க விடணும். ஏன்னா இந்த கரம் மசாலா கசூரி மேத்தி எல்லாம் சேர்ந்து இதோட நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேகணும். அதனால் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடணும். இப்போ நீங்கள் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த டைமில் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கசப்பு தெரிஞ்சிச்சுன்னா எல்லாம் லாஸ்ட்டில் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 லெமன் ஜூஸை இதில் கலந்துக்குங்க. எனக்கு வந்து கசப்பு இல்லை, அதனால் நான் இதில் ஆட் பண்ணலை. அதனால் நான் உங்களுக்கு இது டிப்ஸு, உங்களுக்கு கீரை வந்து கசப்பாக இருந்தால் சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாம் கலந்து வந்துருச்சு வெந்து, இப்போ இதில் மில்க்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு நம்ம ரொம்ப நேரமெல்லாம் இதை வந்து வேக வைக்க அவசியம் இல்லை. இதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம இதில் வந்து லாஸ்டில் வந்து கொஞ்சமாக வாசனைக்கு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். இது ஒரு நல்ல லாஸ்டில் இந்த மாதிரி சேர்க்கும்போது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். அதனால் 1/4 டீஸ்பூன் தான், ஜாஸ்தி சேர்க்கக்கூடாது, 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துட்டு ஒரே 1 நிமிஷம் இதை வந்து கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுவோம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே திறக்கக்கூடாது, 10 நிமிஷம் விட்டுருங்க. விட்டுட்டு ரெஸ்ட்டு விட்டுட்டு நான் எடுத்து இதை நான் திறந்துருக்கேன். இப்போ பாருங்கள் என்ன அருமையான ஒரு கிரேவி ரெடி ஆயிருச்சு. இது பாலக் பன்னீரை விட அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. இது வந்து சப்பாத்திக்கு, நான்க்கு, சாதத்துக்கு கூட அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் புது ரெசிபியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஃபஸ்ட்டில் வந்து சேரும். இதே மாதிரி அடுத்து ஒரு புது ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.